திருச்சியில் வயதான பெண்ணிடம் வசிய மருந்து கொடுத்து 10 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி பாலக்கரை பருப்புக்கார தெருவைச் சேர்ந்த 65 வயதான மூதாட்டி அதே பகுதியில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம்முக்கு சென்றபோது 2 இளைஞர்கள் அவரிடம் பேசியுள்ளனர். அப்போது அவர் மீது மருந்து ஒன்றை தடவி காதில் மற்றும் கழுத்தில் போட்டியிருந்த 10 பவுன் நகைகளை பேசியே கழட்டி வாங்கிக் கொண்டு சென்றுவிட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக மாநகர காவல்துறை ஆணையர் முத்தரசு மற்றும் உதவி ஆணையர்கள் நூதன வழிப்பறை கொள்ளையர்கள் சிசிடிவி காட்சியில் சிக்கியுள்ளார்களா என கண்டறிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.